ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிமா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, அம்மா வீட்டு சகர் சாப்பாடு தான் பார்க்க போகிறோம். அம்மா வீட்டில் நெய் சோறாக்கி மட்டன் குழம்பு வச்சு முட்டை அவிச்சுருந்தோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் நெய் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 கிலோ அரிசி ஆக்குறதுக்காக இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் தேங்காய் எண்ணெயும் 150 கிராம் நெய்யும் ஊற்றி காய வச்சாச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணையும் சேர்த்துக்கிடுவோம். 1 கிலோ அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறணும். வெங்காயம் நல்லா கோல்டு கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடுவோம். 5 to 7 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கிடுவோம். அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/10 மிளகாய் சேர்த்துக்கிடுவோம். சகர் சாப்பாடுன்றதுனால மிளகாய் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கு. இதுவே நார்மல் டைமாக இருந்தால் 12-13 மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் சோறுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்கறதில்ல, பச்சை மிளகாய் மட்டும்தான். இப்போ பிரியாணி இலை சேர்த்துக்குவோம். இப்போ 3 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் 2 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துக்கிடுவோம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை காய வச்ச டைமில் அரிசியை நம்ம 1-20 நிமிஷம் அளவுக்கு நம்ம ஊற வைக்கணும். அதை ஊற வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாசுமதி அரிசியில் தான் ஆக்க போகிறோம். 1/2 பங்கு அளவு தண்ணி ஊற்றணும். குக்கரில் செஞ்சோம்னா 1/4 அளவு தண்ணி போதும். இது பாத்திரத்தில் செய்கிறதுனால 2 பங்கு தண்ணி. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா நொர கட்டி வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இப்போ நல்லா நொர கட்டிருச்சு. அரிசியை தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ அரிசியை சேர்த்துடலாம். நல்லா கலக்கி விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ 1 தடவை நல்லா கொதிக்கிற வரைக்கும் தீயை ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கிறணும்.
இப்போ ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம அடுப்பில் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு நெய்ச்சோறு ரெடி ஆகிடும். இடையில ஒரு தடவை ரெண்டு தடவை பெரட்டி விட்டுக்கிறணும். இப்போ நம்மளுடைய சூப்பரான நெய்ச்சோறு ரெடி ஆயிட்டுருக்கு. வெந்து முடிச்சதுக்கப்புறம் மேலே ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்மளுடைய நெய்ச்சோறு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மட்டன் குழம்பும் வச்சாச்சு, முட்டையும் அவிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.